எல்சியூ தலைவர் 171 லோகேஷோட அடுத்த லைன்ஸ் பத்திலாம் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் நிறைய வந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நரேன் மீரா ஜாஸ்மின் நடிச்சிருக்க குயின் எலிசபெத் படத்தோட ப்ரமோஷன் ஈவெண்ட்ல நரேன் ஒரு தரமான எல்சியூ அப்டேட் கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் இயர் லோகேஷ் டைரக்ஷன்ல தலைவர் 171 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால எல்சியூட நெக்ஸ்ட் பிலிம் கைதி 2 2025ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அடுத்த எல்சியூ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கிறதால லோகேஷ் நம்மள வெயிட் பண்ண வைக்க கூடாதுன்னு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்திருக்காரு. நரேனும் லோகேஷும் சேர்ந்து 10 மினிட்ஸ் ஷார்ட் பிலிம் ஒன்று பண்ணியிருக்காங்களாம். அது எல்சியூட ஒரிஜின் ஸ்டோரி, அதாவது எல்சியூ எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிற தொடக்கத்தை தான் ஒரு 10 மினிட்ஸ்ல எடுத்திருக்காங்க. Connected with LCU. அதான LCU-ன் தொடக்கம். அந்த 10 மினிட்ஸ்ல கைதி விக்ரம் லியோ படங்கள்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி லோகேஷ் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி இந்த 10 மினிட்ஸ்ல லியோ படத்துக்கும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ட் எல்சியு கூட வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது கைதி 2 ரிலீஸ்க்கு முன்னாடியே சீக்கிரமா ஓடிடி அண்ட் யூடியூப்ல எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்சியுக்காக 2 வருஷம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை, சீக்கிரமே ஒரு தரமான ஷார்ட் பிலிம் ஒன்று வரப்போகுது. இதுல நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், லோகேஷ் ஒரு நல்ல டேரக்டர் மட்டும் இல்ல, அவர் ஒரு நல்ல ஹியூமன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு. இந்த அப்டேட்டை அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு கூட அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். பட் அப்படியெல்லாம் பண்ணாம நரேன் மூவிக்கு ஒரு ப்ரமோஷன் தேவைன்னு சொல்லி நரேன் படத்தோட ப்ரமோஷன் ஈவெண்ட்ல இந்த அப்டேட் சொல்ல சொல்லியிருக்காரு லோகேஷ். அதே மாதிரி லோகேஷ் ஆரம்பிச்சிருக்க ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அசோசியேட் அப்புறம் நல்ல கதைகள் வச்சுட்டு ரிலீஸ் ஆக கஷ்டப்படுற சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்காக தான் ஆரம்பிச்சதா சொல்லியிருந்தாரு. அதுக்கான ஸ்டார்டிங் ஆல்ரெடி உரியடி விஜயகுமார் வச்சு ஃபைட் கிளப்ங்கிற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணவும் போறாரு டிசம்பர் 15. ஸோ தான் வளர்றது மட்டும் இல்லாம தான் கூட இருக்கவங்களும் வளரணும்னு நினைக்கிறாரு லோகேஷ் கனகராஜ். பட் லோகேஷ் எல்சியோட அப்கமிங் பிலிம்ஸ் ரிலீஸ் ஆக போற விக்ரம் 2, ரோலெக்ஸ் ஸ்டாண்டலோன் இது எல்லாத்தையுமே ஜி ஸ்குவாட்ல ப்ரொடியூஸ் பண்ண நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா கைதி ட்ரீம் வாரியர்ஸ் கிட்ட இருக்கு, விக்ரம் ஆர்கேஎஃப்ஐ ரெட்ஜென் கிட்ட இருக்கு, லியோ 7 ஸ்கின் கிட்ட இருக்கு. இப்படி எல்லாத்துக்கிட்டையும் காப்பிரைட்ஸ் வாங்கி பெர்மிஷன் வாங்கி எடுக்கிறதுக்கு ஒரே ப்ரொடக்ஷன் கம்பெனி ஜி ஸ்குவாட். அதுல எல்லா எல்சியு படங்களும் வந்தா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து தலைவர் 171 அப்டேட். நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல்ல தான் இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் நெகட்டிவ் ஷேட் கேங்ஸ்டர் ரோல் பண்றாரு. அதாவது இந்த தளபதி, நாயகன், கபாலி அந்த மாதிரி நல்லது பண்ற கேங்ஸ்டர் ரோலா இல்லாம பியூர் ஈவிலான ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டரா பண்ண போறாரு. படம் இந்தியன் சினிமாலே இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மல்டி ஸ்டாரர் படமா ரிலீஸ் ஆக போகுது. எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிற பெரிய ஸ்டார்ஸும் இந்த படத்துல நடிக்க போறாங்க. அதுல இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கிறது சிவகார்த்திகேயன் மட்டும்தான். பாலிவுட் டாலிவுட்ல எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கிட்ட இன்னுமே பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு. பட் யாருமே இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. ரஜினி சார் கிட்ட பயங்கரமா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா த வில்லனிசம். ஐ ஜஸ்ட் கோனா ஷோ தட் சைடு. அடுத்து இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, லாஸ்ட் வீக் லோகேஷ் ஷாருக் கான் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஷாருக் கானுக்குமே அந்த கதை ரொம்ப பிடிச்சதாகவும் அந்த கதையை டெவலப் பண்ணிட்டு வர சொல்லி லோகேஷ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ லோகேஷ் ஆல்ரெடி பெரிய லைன் அப்ஸ் அவர்கிட்ட வச்சிட்டு இருக்கும் போது எதுக்கு தேவையில்லாம எஸ்ஆர்கே கிட்ட ஒரு கதை சொல்றாருன்னு தெரியல. மேபி தலைவர் 171ல ஷாருக் கான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்ல எல்சியூல கூட அவரை நடிக்க வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை பத்தின அப்டேட்ஸ் இன்னும் கிளியரா தெரியல. ஸோ இவ்வளவுதான் எல்சியூ அண்ட் லோகேஷ் லைன் அப்போட அப்டேட்ஸ். வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்தா கண்டிப்பா நான் நம்ம சேனல் அப்டேட் பண்றேன். இந்த வீடியோல நான் சொன்ன அப்டேட்ஸ் பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.